श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि भारद्वाज कुलब्धि शीत किरण श्री श्रीनिवासाद गुरोः लब्ध श्रीधर चक्र लांचन विधिम रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्म भरम तदीय करुणा संप्राप्त सज्ञानकम वंदे शांति दमादि युक्त मनकम श्रीमाधवार्यम गुरुम अस्मद्गुरु परंपरायै नमः। ஸ்தோத்திர ரத்னம் 15 ஸ்லோகங்கள் இதுவரை வியாக்கியானம் சொல்லியிருக்கேன். அடியேன் இப்போ 16வது ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் சொல்றேன். நடுவில் ஒரு மாசம் மார்கசீர்ஷ மாசமானதுனால நம்மளுக்கு உபன்யாசம் இத்தியாதிகளில் விளம்பமாயிடுத்து. இப்பவும் அடியனுடைய பரிஸ்தித்திக்கு ஏற்ற மாதிரி இப்போதான் அடியன் ஆரம்பிக்கிறேன். இன்னுமே கண்டினியூஸா அது முடியணும்ன்றதாக பெருமாளை பிரார்த்திச்சுண்டு ஆரம்பிக்கிறேன். அடியன் க்ஷமிக்கணும் விளம்பத்துக்காக. 15 ஸ்லோகம் துவாம் ஷீலரூப சரிதைஹி என்ற ஸ்லோகம் பார்த்தோம். இப்பொழுது உல்லங்கித த்ரிவித சீம சமாதிஷாயி என்ற ஸ்லோகம் பார்க்க போறோம். ஸ்லோகத்தை 2 தடவை வாசிக்கிறேன், அப்புறம் பதச்சேதம் பண்றேன். சாமான்யமான அர்த்தத்தை சொல்லிட்டு வியாக்கியானத்துல போகலாம். உல்லங்கித த்ரிவித சீம சமாதிஷாயி சம்பாவனம் தவ பரிவ்ரடிம ஸ்வபாவம் மாயாவலேன பவதாபி நிகுஹ்யமானம் பஷ்யந்தி கேசிதனிஷம் த்வதனன்யபாவாஹ. அதாவது மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். உல்லங்கித த்ரிவித சீம சமாதிஷாயி சம்பாவனம் தவ பரிப்ரடிம ஸ்வபாவம் மாயாபலேன பவதாபி நிகுஹ்யமானம் பஷ்யந்தி கேசிதனிஷம் த்வதனன்யபாவாஹ. அதாவது பதச்சேதம் பண்றேன். உல்லங்கித த்ரிவித சீம சமாதிஷாயி சம்பாவனம் தவ பரிப்ரடிம ஸ்வபாவம் மாயாபலேன பவதா அபி நிகுஹ்யமானம் பஷ்யந்தி கேசித் அனிஷம் த்வதனன்யபாவாஹ என்பதாக பதச்சேதம். இதற்கு மின் ஸ்லோகத்திலே நம்ம துவாம் ஷீலரூப சரித்தைகின்றதாக மற்றவர்கள் அதாவது ஆசுர பிரகிருதிகள் நைவ ஆசுர பிரகிருத்தையாக பிரபவந்தி போத்தும், இவ்வளவு சாஸ்திராதிகள் இருந்தும் கூட ஆசுர பிரகிருதிகளால உன்னை தெரிந்து கொள்ள முடிவதில்லை என்று சாதித்த அவர் இந்த ஸ்லோகத்தில் சிலர் உன்னை புரிந்து கொள்ளுகிறார்கள், நீ என்னதான் உன்னுடைய மாயா பலத்தினால நீ மறைத்து வைத்திருந்தாலும் கூட உம்முடைய பரிப்ரடிம ஸ்வபாவம் என்று ராஜா போல இருக்கும் தன்மையை கேச்சித்து அனிஷம் தொதனன்யபாவாக பஷ்யந்தி கேச்சித்து சிலர் அனிஷம் தொதனன்ய எப்பொழுதும் உன்னை தவிர மற்றவற்றை நினைக்காத இருப்பவர்கள் நீ மறைத்திருந்தாலும் கூட உன்னை புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இதுல இருக்கிற பதங்கள்லாம் ரொம்ப அழகழகான பதங்கள், ஒவ்வொன்றையும் நம்ம நல்லா புரிஞ்சுட்டு போகணும். அதற்கு நமக்கு பாஷ்யமானது சுவாமி தேசிகன் அருளி செய்த பாஷ்யமானது நமக்கு சககரிக்க போறது. இப்போ பாஷ்யத்துக்கு போலாம். சாதாரண அர்த்தம் சொல்லியிருக்கேன், உள்ளங்கி இன்னொரு தடவை சொல்றேன். சாமானிய அர்த்தத்தை ஒவ்வொரு பதத்துக்கும் சொல்றேன். உள்ளங்கித த்ரிவித சீம சமாதிஷாயி சம்பாவனம், இதுதான் என்னன்னா பெருமாளுடைய அந்த பரிப்ரடிம ஸ்வபாவத்துக்கு விசேஷனம். பரிப்ரடிம ஸ்வபாவம் என்கிற சப்தத்துக்கு உல்லங்கித த்ரிவித சீம சமாதிஷாயி சம்பாவனம் என்பது விசேஷனம். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னால், பரிப்ரடிம ஸ்வபாவம் பரிப்ராட் பரிப்ராட் பரிபிரடஹா அப்படின்னு சொல்றோம். எதி பரிபிரடஹா எதி ராஜஹான்ற அர்த்தத்துல எதி பரிபிரடஹான்னு சொல்றோம். அந்த எதி அதுல அந்த பரிப்ரடிம ஸ்வபாவம்னால் ராஜா போன்று இருக்கும் தன்மை. சேத்தனாச்சேத்தன விசிஷ்டனான பகவானானவன் சேத்தனாத்மகமாகவும் அச்சேத்தனாத்மகமாகவும் இருக்கிற இந்த பிரபஞ்சம் மொத்தத்திற்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன், ராஜாவாக இருக்கக்கூடியவன், சேத்தனா சேத்தன பிரபஞ்சத்தை நியமனம் பண்ணக்கூடியவன், அப்படிப்பட்ட நியமனம் பண்ணக்கூடியவனான பரிப்ரடிம ஸ்வபாவத்துடன் இருக்கிறவன் அர்த்தம். அந்த பரிப்ரடிம ஸ்வபாவம் எப்படிப்பட்டதுன்னா, வேற யாருக்கும் அந்த மாதிரியான பரிப்ரடிம ஸ்வபாவம் கிடையாது லோகத்துல. ஏனால் தேசத்தா காலத்தா வஸ்துதா பரிச்சேதம் என்றாதாக மூன்று வித பரிச்சேதம் சொல்லுகிறார்கள். இந்த தேசத்துலதான் இவருக்கு இந்த ராஜ்யசாசனம் பண்ண முடியும்னுட்டு ராஜாக்களுக்கு தேசே ஸ்வதேசே பூஜ்யத்தே ராஜான்னு சொல்றோம். ஆனால் இந்த லோகத்துல இன்னும் சில பேர் இருக்கா, அவள்லாம் வித்வான்கள், எல்லா இடத்துலையும் பூஜிக்கப்படுவாள். ஆனால் எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் எல்லா வஸ்து எல்லா விதமான த்ரிவித வஸ்து பரிச்சேதம்
தேச பரிச்சேதம் காலம். இந்த வஸ்துக்கள்ல தான் பெருமாள் இருப்பார், இந்த வஸ்துக்கள்ல இருக்க மாட்டார். இந்த தேசத்துல தான் இருப்பார், இந்த தேசத்தில் இருக்க மாட்டார். இந்த தேசத்தில் இருக்கிற வஸ்துக்களை தான் அவர் நியமனம் பண்ணுவார், இந்த தேசத்தில் இருக்கும் வஸ்துக்களை அவர் நியமனம் பண்ண முடியாதவர். அப்படின்றதெல்லாம் இல்லாத அளவுக்கு த்ரிவித சீம சம, த்ரிவித சீம த்ரிவித சீமத்தையும் உல்லங்கனம் பண்ணவர். சம அதிசய, இவருக்கு சமமாகவும் ஒத்தரும் கிடையாது, இவரை காட்டிலும் அதிசயத்தமாகவும் ஒத்தரும் கிடையாது. அப்படி யாருன்னா ஒருத்தர் இருப்பார்னா என்ன அர்த்தம் ஆகும்னா, உல்லங்கித த்ரிவித சீம சமாதிசாயி சம்பாவனம், உள்ள த்ரிவித சீம சமாதிசாயி சம்பாவனான்னு அர்த்தமாகும். மூன்று விதமான சீமா, அதை அதிசயித்த அந்த மூன்று விதமான சீமா ரகிதமாகவும் இவருக்கு மேலும் இவரை காட்டிலும் உயர்ந்தவருமாக ஒருவர் உண்டு என்ற ஸ்திதி இருந்தால் அது த்ரிவித சீம சமாதிசாயி சம்பாவனம். அப்படி ஒருத்தருடைய சம்பாவனை பண்ண முடியும். சம்பாவனைனா என்ன அர்த்தம், அப்படி ஒருத்தர் இருக்கக்கூடும் என்ற எண்ணம், அந்த இருக்கக்கூடும் என்ற எண்ணம் கூட இல்லாத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த பரிப்ரடிம ஸ்வபாவம் ராஜாவாக இருக்கும் தன்மைன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது இப்படிப்பட்ட ராஜா லோகத்துல சேத்னா சேத்னாத்மகமான பிரபஞ்சத்துக்கெல்லாம் சரீரியாக இருந்து கொண்டு இவ்வனைத்தையும் தன்னுடைய சரீரமாக கொண்டு நியமனம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு ராஜ்ய சாசனம் பண்ணக்கூடியவர் வேற யாராடா உண்டுனா, யார் இந்த லோகத்தில் இருக்கிற ராஜாக்கள்லாம் சரீரியாக தான் இருந்து கொண்டு இந்த லோகத்தை எல்லாம் தன்னுடைய சரீரமாக பாவிக்கிற தன்மை உண்டனா, கிடையாது. அந்த மாதிரி ராஜாக்கள் யாரும் இந்த லோகத்துல பிறந்ததே இல்லை. ஆனால் பெருமாள் மட்டும்தான் அப்படிப்பட்டவர். அவதாரம் எடுக்கச்ச பெருமாள் அப்படியே அவதாரம் எடுக்கிறார், அது விஷயம் வேற. அது தவிர சாமானிய ராஜாக்கள் அப்படிப்பட்டவா இல்லை. ஆனா இவருடைய பரிப்ரடிம சுபாவம் எப்படிப்பட்டதுனா, உள்ளங்கீதமான, அதை தாண்டி அப்பாற்பட்டது. எதை காட்டிலும் தாண்டியது என்றால் த்ரிவித சீமை, மூன்று விதமான சீமா அப்படின்னா பரிச்சேதங்கள். மூன்று விதமான லோகத்தில் பரிச்சேதங்கள் உண்டு. இந்த வஸ்துல தான் இது இருக்கும், கடத்துவம் கடத்துல தான் இருக்கும்னு இருக்கு. அதே மாதிரியாக இந்த தேசத்துல தான், இந்த தேசம்தான் காஞ்சி தேசம், இந்த தேசம்தான் ஸ்ரீரங்க தேசம்னு உண்டு. ஆனால் பெருமாளுக்கு இந்த தேசம்தான் சுவதேசம்னு உண்டானா, கிடையாது. எல்லா தேசமும் அவர் தான், எல்லா காலமும் அவர் தான். இந்த காலத்துல தான் இருப்பார், இந்த காலத்துல இருப்பார் இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு த்ரிவித சீம த்ரிவித சீம அதிசாயி. அப்புறம் த்ரிவித சீமையிலையும் அந்த சீமா மூணு மூணு எல்லைகளையும் சமமாகவும் அதிசயமா அதிசயித்தமாகவும் ஒருவர் உண்டு என்று சொல்லக்கூடிய நிலையும் பெருமாளுக்கு இல்லை. இவரை போல இன்னொருத்தர் இருப்பாரோ அப்படின்னா சமமாகவும் இல்லை யாரும், அதையும் உள்ளங்கித்தம், அதையும் தாண்டினவர். அதிசயித்தமா யாருனா இருப்பார், இவரை காட்டிலும் உத்கிருஷ்டமா யாருனா இருப்பார்னா, அதையும் தாண்டினவர். சோ இவரை காட்டிலும் உயர்ந்தவர், இவருக்கு சமமானவர், மூன்று விதமான சீமையும் உடையவர் என்பதை எல்லா விஷயங்களையும் தாண்டி இருக்கக்கூடியதான உன்னுடைய அந்த பரிப்ரணிம சுபாவம் இருக்கிறதே, அதை நீ என்ன பண்ணுகிறாய், மாயாபலேன பவதாபி நிகூஹ்யமானம் பரிப்ரடிம ஸ்வபாவம், உன்னுடைய மாயா என்கிற சக்தியினால் உன்னாலேயே நிகூஹ்யமானம் அது வந்து மறைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நிகூஹ்யமானம் கோபனீயமாக வைத்துக் கொள்ளக்கூடியதான உன்னுடைய அந்த பரிப்ரடிம ஸ்வபாவத்தை, நான் தான் ராஜான்னு எங்கேயும் தமுக்கடிச்சுட்டு போறதில்லை பெருமாள். அந்த நிகுஹ்யமானம் கேச்சித்து துவதனன்ய பாவாக பஷ்ய அனிஷம் பஷ்யந்தி, இத ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். கேச்சித்து சிலர் அனிஷம் துவதனன்ய பாவாக பஷ்யந்தி, துவதனன்ய பாவாக கேச்சித்து அனிஷம் பஷ்யந்தின்னு கிரியையிலையும் சேர்க்கலாம். அது எப்பொழுதும் பார்க்கிறார்கள், உன்னை தவிர வேறு எதையும் நினைக்காதவர்களானவர்கள் இந்த இப்படிப்பட்ட பரிப்ரடிம சுபாவத்தை நீயே மறைத்தாலும் கூட கண்டுகொள்ளுகிறார்கள் என்று தாத்பரியம் சாமான்யமாக இந்த ஸ்லோகத்துக்கு. இப்ப பாஷ்ய பங்கியை வாசிக்கலாம். அத சர்வ பிரதிபத்ர பாவ நிபந்தனம் சோத்யம் தத் சத்பாவேன பரிஹரன் பரசமர்த்தி பிரயோஜனதையா சத்வஸ்தானாம் பகவத் அனுபவ லாபேன சந்துஷ்யதி உல்லங்கிதே தீ. முன் ஸ்லோகத்துல ஒரு விதமாக சந்தோஷப்பட்டார், இந்த ஸ்லோகத்தில் ஒரு விதமாக சந்தோஷப்படுகிறார். முன் ஸ்லோகத்துல என்ன சந்தோஷப்பட்டார்னால், உன்னுடைய சாஸ்திரைக சமதிகம்யனான உன்னை எவ்வளவோ பிரமாணங்கள் மூலமாக நீ சுலபமா உன்னை புரிந்து கொள்ளும் நிலை இருந்தும் கூட, ஆசுர பிரகிருத்தையாக நப்பிரபவந்தி போத்தும், அசுர பிரகிருத்திகளான மனிதர்கள் அசுர பிரகிருத்திகளானவர்கள்
அதனால ஆசுரி பிரகிருதி அவனான அர்த்தம் துஷ்டகுணமுடையவர்களானவர்கள் புரிந்து கொள்வதில்லை என்று சாதித்தார். அதில் ஒரு சந்தோஷம்தான், ஏன்னா துஷ்டர்களும் பெருமாளை புரிஞ்சுட்டா இன்னும் கஷ்டம் தானே. இப்போ என்ன பண்றார்னால் இந்த ஸ்லோகத்துல சர்வ பிரதிபத்ர பாவ நிபந்தனம் சோத்யம், எல்லாருக்குமே அப்ப யாருக்குமே புரியாதா பெருமாள், யார் எல்லாருக்குமே புரியாத போயிடுவாரோ, அவளுக்கு புரியலன்னா இன்னும் யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்குமா, இல்ல யாருக்குமே புரிஞ்சிருக்காதா, ஒருத்தருக்கு புரியலன்னா இன்னொருத்தருக்கும் புரியறதுக்கு எங்க இந்த சக்தி வரும் அவளுக்குனால், அது கிடையாதுமா. சாத்விகமான சுபாவம் உடையவர்கள் எப்பவும் பகவத் தியான பராளாவே இருப்பார்கள். அவள் காரணம் துத்தியா என்ற கணக்கில் ஜெகத்காரண பூத்தமான வஸ்துவை எப்பொழுதும் ஆலோசித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆகையால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும்னு சொல்றதுக்காக தானே இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறபடியினால் சர்வ பிரதிபத்ரபாவ நிபந்தனம் சோத்யம் தத் சத்பாவேன பரிஹரன், அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். கேச்சிது தொதனன்யபாவாக பஷ்யந்தி, உன்னை தெரிந்து கொள்ளுபவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்பதாக அந்த தத் சத்பாவேன பரிகரன், அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சர்வ பிரதிபத்ர பாவ நிபந்தனமா எல்லாருக்குமே புரியாத போயிடும்ன்ற அந்த கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டு பரசமர்த்தி பிரயோஜனத்தையாம் சத்வஸ்தானாம் பகவத அனுபவலாபேன, அதாவது பரம்னு சொல்றதுக்கு அர்த்தம் பெருமாள், அவருடைய சமிருத்தி எப்படிப்பட்டதுன்னா அது பெருமாளுடைய சமிருத்தியானது அது சில பேருக்கு பிரயோஜனப்படுறது, அது சில பேர் தெரிந்து கொள்ளுகிறார்கள், சத்வஸ்தால் தெரிந்து கொள்ளுகிறார்கள், அவளுக்கு பகவத் அனுபவமானது கிடைக்கிறது. அதனால என்னடா இருக்குன்னா பெருமாளுடைய சம்பத்தியானது பெறுகிறது, அவர்களுடைய ஒரு அவருடைய பெருமாளுடைய ஒரு பக்தர்களுடைய சமிருத்தியானது ஏற்படும். பரசமிருத்தி பிரயோஜனத்தையா சத்வஸ்தானாம் பகவத் அனுபவ லாபேன சந்துஷ்யதி, பகவத் அனுபவ லாபமானது ஏற்படுவதனால் சந்தோஷம் அடைகிறார். சத்வஸ்தானாம் பகவத் அனுபவ சாத்விகமான ஞானத்துடன் இருப்பவர்களுக்கு பகவத் அனுபவமானது கிடைப்பதனால் சந்துஷ்யதி, இந்த ஸ்லோகத்துல சந்தோஷப்படுகிறார். உல்லங்கி திரிவித சீம சமாதி சாயி சம்பாவனம் தவ பரிப்ரடிமஸ்வபாவம் மயாபலேன பவதாபி நிகுஹ்யமானம் பஷ்யந்தி கேசிதனிஷம் தொதனன்யபாவாஹ என்ற ஸ்லோகத்தினால், அப்படி இல்லனா வேற ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். எத்வா திரிபிர் குணமயைர் பாவைரேபி சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபி ஜானாதி மாமேபிய பரமவ்யயம் என்பதாக கீதையில் சொன்ன கணக்கில், நீ இந்த ஜெகத்தானது பிரகிருதியில் இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தபோமயமான குணங்களால் யாரும் புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறது. நான் இந்த சத்வரஜஸ்தபோமயமான பிரகிருத்தியை காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடிய என்னை புரிந்து கொள்ளுவதில்லை என்று எல்லாருக்கும் அவேத்தியமாக இருக்கக்கூடியவனாக தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த பகவான் என்னை யாரும் புரிந்து கொள்ளுவதில்லை, அதான் சர்வ பிரதிபத்ர பாவம், யாருக்குமே நான் புரியறதில்லைன்னு சொன்னாரே, யாருக்காவது புரியறல்ல யாருக்காவது புரியலன்னா அவர் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமே அப்படின்னால், அதுக்குதான் இங்க சில பேர் புரிஞ்சுக்கிறாள்னு சொல்ற இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சந்தோஷப்படுகிறார் என்று சாதிக்கிறார் இல்லையா. அவர் தானே அந்த மாதிரி சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல, இந்த திரிபிர் குணமயே பாவை சர்வம் இதம் ஜெகத் மோஹிதம், இந்த ஜெகத்தானது சம்பூர்ணமான ஜெகத்துல இருக்கிறவா எல்லாரும் அர்த்தம், மோஹி ஜெகத்தே மோஹிதமா இருக்கு. பரம் அவ்யயம் நாபி ஜானாதி மாம் ஏபியா பரமம், இதை காட்டிலும் இந்த பிரகிருதிமயமான வஸ்துக்களை காட்டிலும் உயரத்தில் இருக்கக்கூடிய என்னை, அவ்யயமாக நாசமில்லாதவனான என்னை, நித்தியமான என்னை நாபி ஜானாதி புரிந்து கொள்ளுவதில்லை என்று அவரே சர்வைஹி எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடியவனாக தன்னை கூறிக்கொள்ளுகிற பெருமாள் இருக்கும்போது யாருமே புரிஞ்சு கொள்ள கேச்சித் ஜானியுஹு கதம் கேச்சித் ஜானியுஹு, எப்படி சில பேரால் புரிந்து கொள்ள முடியும் என்கிற சங்காயாம் தத் போதஹேதுரிக உச்சதே, அது எப்படி அவ புரிஞ்சுகிறான்றதுக்கு காரணம்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். பூர்வ ஸ்லோகே பரிதிஹீர்ஷார்த்தம் பகவத் தத்துவ அனவகமஹேது ருக்தா, முன் ஸ்லோகத்துல பகவத் தத்துவத்தை புரிஞ்சு கொள்ள முடியாததுக்கு காரணமாக, அதாவது அப்பேற்பட்டவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளுவதில்லை என்று சாதித்தார். பூர்வ ஸ்லோகே பரிஜிஹீர்ஷார்த்தம், அதாவது பெருமாளை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை என்று, அத்திரத்து உபாதி சார்த்தம் இங்கேயோவெனில் இந்த ஸ்லோகத்திலேயோவெனில்
அவரை சிலர் எடுத்துக்கொள்ளுகிற அவரை அவரை அக்செப்ட் பண்ணணும் இந்த இடத்துல. அந்த இடத்துல யாரும் புரிஞ்சு கொள்ள முடியவில்லைன்னு சொல்லணும். இந்த ஸ்லோகத்துல அப்படிப்பட்ட உன்னை கூட சில பேர் புரிஞ்சுக்கிறாள்னு சொல்றதுக்காக, உபாதி சார்த்தம் அவரை எடுத்துக்கொள்வதற்காக, தஸ்வீகரணார்த்தம் தத் ஞான காரணோக்தி, அவருடைய ஞானத்துக்கு காரணம் என்னன்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அவரை எப்படி சிலர் புரிந்து கொள்ளுகிறார்கள், சிலர் தன்னுடைய ஞானத்திற்கு அவரை எப்படி விஷயமாக்குகிறார்கள் என்ற அதனுடைய காரணத்தையும் சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில் என்று அவதாரிக்கை. சீமா என்றால் பரிச்சித்தி, அதுல வந்திருக்கு பாருங்க, உள்ளங்கித திரிவித சீமான் இருக்கு, அங்கேருந்து ஆரம்பிச்சு வியாக்கியானம் பண்ற. சீமா என்றால் பரிச்சித்திகி, இந்த அளவு என்று அர்த்தம். ஒரு அளவை சொல்லி, இந்த தேசம்னா தேசத்தினால ஏற்படுற அளவு, காலத்தினால ஏற்படுற அளவு, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இத்தியாதி ரூபாயம். அப்புறம் வஸ்து, இந்த வஸ்துல தான் இருப்பார், இந்த வஸ்துல வஸ்து பரிச்சேதம், இதான் பரிச்சித்திகி என்றால் ஒரு விபாகம், இவ்வளவு என்று சொல்லுவது. சாச்ச அத்த தேசத்தா காலத்தா விஷயத்த திரிவிதா, அந்த பரிச்சித்தியானது தேச தேச ரூபமாகவும் இருக்கலாம், தேச பிரயுக்தமா இருக்கலாம், கால பிரயுக்தமா இருக்கலாம், வஸ்து விஷய பிரயுக்தமா இருக்கலாம். தேசத்தானால் இந்த தேசம் அந்த தேசம் என்ற விபாகத்தினால் இங்கு இருப்பார் அங்கே இருக்க மாட்டார் என்ற பரிச்சித்தி. காலத்தா என்றால் இந்த காலத்தில் இருப்பார் இந்த காலத்தில் இருக்க மாட்டார், அப்புறம் இந்த விஷயத்துல இருப்பார் இந்த ஆப்ஜெக்ட்ல இருப்பார் இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க மாட்டார் என்று விஷயத்த மூணு விதமான பரிச்சேதம் லோகத்துல உண்டு. ஆனால் இந்த மூணுத்தையும் தாண்டினவர் சமஸ்ட அதிசாயிச்ச சமாதிசாயினவ் த்ரிவித சீம்னா சமாதிசாயினோஹோ ச சம்பாவனா உள்ளங்கிதா ஏன ததோக்தா என்று இதற்கு வியாக்கியானம். மூன்று விதமான இந்த சீம அந்த பரிச்சேதங்கள் இருக்கே, அதை சமமாகவும் அதிசயித்தமாகவும் ஒருத்தர் உண்டான அதை சம்பாவனையே பண்ண முடியாது. இதை காட்டிலும் உயர்ந்தவரும் ஒருத்தரும் கிடையாது, இதை காட்டிலும் இதற்கு சமமானவரும் யாரும் ஒருத்தர் கிடையாதுன்ற அளவுக்கு அந்த யாரோ தன் இருக்கக்கூடுமோ என்கிற சம்பாவனையே, அந்த சம்பாவனை என்னன்னா ஒரு ஒரு ஒருவேளை இருப்பாளோ என்ற எண்ணமே கூட போக்கடிக்கப்பட்டது யாரால்னா இந்த பெருமாளால். அப்படிப்பட்டவர் தான் இந்த பெருமாள் திரு உள்ளங்கித திரிவித சீம சமாதிசாயி சம்பாவனஹா, தாதிருஷம் சம்பாவனம் தவ பரிபிரடிம சுபாவம்ல போய் அன்வைக்க போறது. அதாவது அந்நேஷாம்ஹி பிரபுத்வம், மற்றவாளுடைய பிரபுத்வம் எப்படிப்பட்டதுன்னா அந்த பரிப்ரடிம சுபாவம்ன்றத பிரபுத்வம்னு இங்க சாதிக்கிறார். பிரபுத்வம்னா பிரபுவாக ராஜாவாக இருக்கும் தன்மை. அது லோகத்துல எப்படிதான் இருக்குன்னா தேசாதிபி பரிச்சின்னம், தேசம் காலம் முதலானவைகளால் பரிச்சின்னம். அதையேவ சமாதிக்க சம்பாவனாய், அதனாலேயே தேசத்தா பரிச்சேதம் இருந்ததுன்னா சமமா அவருக்கு சமமா ஒருத்தர் இருப்பார், அவருக்கு அதிகமா ஒருத்தர் இருப்பார் லோகத்துல. ஏன்னா அவர் அவருடைய தேசம் விதர்ப தேசம் அப்படின்னாக்கா இன்னும் மற்ற தேசங்கள்லாம் சேர்த்து ஆள்றவர்னு ஒருத்தர் பெரியவரா இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரியாக அதையேவ சமாபேதிக்க சம்பாவனா யுக்தம், லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் சமாபேதிக்க சம்பாவனாயோட இருக்கும். ஆனா உள்ளங்கித திரிவித சீம சமாதிசாய சம்பாவனம்னா யாருன்னா அது பெருமாள் மட்டும்தான் இருக்க முடியும், அவருடைய சுபாவம் தான் இருக்க முடியும் அர்த்தம். தவ சத் அது அப்படிப்பட்ட மாயாபலேன பவத அது மேல வருது பாருங்க, தவன் தவ பரிபிரடிமா சுபாவம்னு இருக்கு. அது தவன்றதுக்கு என்ன அர்த்தம்னு சாதிக்கிறார். அப்போ விஷய அநேகமான வேத வாக்கியங்களை கோட் பண்ற. சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா என்று சொல்லப்பட்ட உன்னை தவ உன்னுடைய பரிபிரடிம சுபாவத்தை, அந்த உன்னுடைய வரைச்சா எப்படிப்பட்ட உன்னுடைய அப்படின்றதுக்காக இந்த வாக்கியங்கள்லாம் நசமோ நசமோனேன கஷ்டர, அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது. நதத் சமஷாபதி கஷ்ட திருஷ்யத்தே என்று சொல்லப்பட்ட தவ நத்துவத் சமோஸ்தி அபியதிக குதோன்யா, உனக்கு சமமானவனே கிடையாது, அதிகமாக எப்படி இருப்பான் ஒருவன் அப்படின்ற அந்த 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 வாக்கியத்தினால் சொல்லப்பட்ட உன்னுடைய நாஸ்தி நாராயண சமஹா என்று சொல்லக்கூடிய பிரசித்தமான உன்னுடைய சுபாவம் இருக்கிறதே பரிபிரடிம சுபாவம் பிரபுத்வ ரூபம் யாவத் சுரூப பாவினம் தர்மம், இனி எப்ப வரையில் இருக்கியோ அப்பவரையில் இருக்கக்கூடியது இந்த யாவத் சுரூப பாவி. யாவத் சுரூபான யாவத் சுரூபம் திஷ்டதி தாவத் திஷ்டதி அர்த்தம். அந்த யாவத் சுரூப பாவியான தர்மம் இருக்கே அது பரிபிரடிம சுபாவம்ன்றது. யாவத் சுரூப பாவி எப்பொழுதெல்லாம் சுரூபம் இருக்கிறதோ அப்பெல்லாம் இருக்கும், பெருமாள் எப்பெல்லாம் இருக்காரோ அப்பெல்லாம் அவரிடத்துல இந்த பரிபிரடிம சுபாவம் இருக்கும். அது தவன்றதுக்கு அர்த்தம் எல்லாம் சொல்றதுக்காக இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எடுக்கிறார். சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா என்று சொல்லப்பட்ட உன்னுடைய பரிபிரடிம சுபாவம் ஒவ்வொன்றுத்துக்கும் அதே மாதிரி சேர்த்து அந்த பிரபுத்வம் யாவத் சுரூப பாவினம் தர்மம் பிரபவ் பரிபிரடஹா இது நிபாத்தியதே. அந்த பிரபுன்ற அர்த்தத்துல தான் பரிபிரட சப்தமானது நிபாத்தனம் பண்ணப்படுகிறது. இந்த அர்த்தத்துல இந்த சப்தம் வரும்பா
அப்படின்னு பரிபிரிட சப்தத்தை நிபாதம் பண்ணியிருக்கார் பாணினி. பிரபவ் பரிபிரிடஹான் என்பதா, பிரபுன்ற அர்த்தத்துல பரிபிரிட. அதனால்தான் எதி பரிபிரிட ஹிருத்யாம் யாதவாத்ரே சமிருத்திம் என்றும் எதி பரிபிரிடஹா. அது யாதவ இது இதுலயே நிறைய தடவை வருது எத்திராஜ சப்தத்தில. அது அந்த மாதிரி எதி பரிபிரிட், எதி எதி பரிபிரிட்டுனாக்கா எதி ராஜர்னு அர்த்தம், ராஜாபான சுவாவம் அர்த்தம். இந்த இடத்துல பரிபிரடிம சுவாவம். அதுக்கு மேல தான் இந்த பரிபிரடிம சுவாவம் பிரபுத்வ ரூபம் இருக்கே, பிரபவ் பரிபிரடஹா என்று நிபாத்தனம் பண்ணப்பட்டதான அந்த நிபாத்தனம் என்றால் நடந்தது, இது இந்த அர்த்தத்துல இருக்க கடவது என்று சொல்லுதல். அப்படியாக பாணினி அதை நியமிச்சிருக்கார் பரிபிரட சப்தத்தை அர்த்தம். மாயாபலேன, அது அவர் நியமிச்சதுனால அது இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அது அந்த அர்த்தத்துல இருக்கிறத அவர் அந்த அந்த அர்த்தத்துல தான் இது இருக்குன்றத சொல்ற அசர்டைன் பண்றாருன்னு வச்சுக்கணும். மாயாம் து பிரகிருதி வித்யான் மாயினம் து மகேஸ்வரம் இதி. அதே மாதிரி மாயாபலேன, அந்த மாயாபலேன பவதாபி நிகுஹ்யமானம்னு இருக்கு, அதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். மாயாபலேன குணமய பிரகிருதி சாமர்த்தியன, மூன்று குணங்களை உடையதுதான் இந்த மாயை, சத்துவம் ரஜஸ்தமஸ் என்று மாயா சப்தத்தினால பிரகிருத்திய சொல்றோம். மாயாம் து பிரகிருதி வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் என்ற கீதா வாக்கியமானது இங்கு எடுத்துக்காட்ட தகுந்தது. அந்த மாயாபலேன குணமய பிரகிருதி சாமர்த்தியன, குணமயமான திரிபிர் குணமயர் பாவைஹி மோஹிதம் ஜெகத் அப்படின்னு சாதிக்கிறார் பாருங்க. அந்த மூணு இதுக்கு முன்னே இப்பதான் எடுத்தோம் அந்த வாக்கியத்தை. அந்த குணமய பிரகிருதி சாமர்த்தியம் சுருயத்தேஹி அஸ்மான் மாயி சிருஜதே விஸ்வமே தத்தஸ்மின்ஷான்யோ மாயாசன் நிருத்தா மாயாம் து பிரகிருதி வித்யான் மாயினம் து மகேஸ்வரம் என்பதாக சொல்லப்படுகிறது கட்டோபனிஷத்தியாதிகள் சொல்லப்படும். ஸ்வயம் ச ஆஹா, பெருமாளே சொல்றார், தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா. இது கீதை ஜிதம் தே ஸ்தோத்ரேபி உக்தம், ஜிதம் தே ஸ்தோத்திரத்திலையும் இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. அத்யக்ஷானுமந்தாச்ச குணமாயா சமாவிர்த்தா என்று மாயா மாயையுடன் கூடியவர், அவர் அநேக விதமான மாயையை சிருஷ்டி பண்ணக்கூடியவர், அத்தியதிகமான அத்புதமான சிருஷ்டியை உடையவர் என்றெல்லாம் இந்த மாயா சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றோம். உக்தம் சதுஸ்லோகிலையும் சொல்றார், யவனிகா மாயா ஜெகன்மோகினி என்பதாக. இப்படி மாயா சப்தத்தை நம்ம சம்பிரதாயத்தில் மாயானா மித்யான்னு அர்த்தம் சொல்றதில்ல, அத்தியாச்சரியமான சிருஷ்டியை பண்ணக்கூடியதான ஒன்று என்று சொல்லுகிறோம். எத்வாத்திர மாயாபல சப்தேன ஸ்வ சாதாரண அப்ராகிருத விக்கிரகே ஸ்வ அப்ராகிருத கர்மவசிய மத்ய கூர்மாதி சாஜாத்திய பிரமஜனக சக்தி பிரகர்ஷா உச்சதி. மாயாபல சப்தத்தினால என்னடா சொல்றாருன்னா, தன்னுடைய அப்ராகிருத்தமான திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கிறதே, ஸோ அசாதாரணமான அப்ராகிருத்தமான வேற யாருக்கும் கிடையாது அப்படிப்பட்ட விக்கிரகம், அப்படிப்பட்ட தனக்கே உரித்தான ஸோ அசாதாரணமான அப்ராகிருத விக்கிரகத்துல கர்மவசியமாக இருக்கக்கூடிய மத்ய கூர்மாதி சாஜாத்திய பிரம, மற்றதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா மத்ய கூர்மாதிய கர்மவசியமா இருக்கும், ஆனா அந்த பிரமத்தை உண்டு பண்ணக்கூடிய மத்ய கூர்மாதி அவதாரங்களை எடுக்கிறவர், ஆனா வஸ்துதா கர்மவசியர் அல்லர்னு அர்த்தம். கர்மவசிய மத்ய கூர்மாதி சாஜாத்திய பிரம ஜனக சக்தி, அதுதான் அது அந்த வராக அவதாரம் தானே இது அப்படின்னு எல்லாரும் சாதாரணமா நினைக்கிற மாதிரி அவர் வெளியில காமிச்சுக்கிறது தான் இந்த மாயாசக்தி. இப்போ என்ன எல்லாரும் இப்படி நினைக்கிறா அப்படி நினைக்கிறான்னு இவர் வருத்தப்படுறாரே தவிர, வஸ்துதா அதெல்லாம் நினைக்க வைக்கிறது யாருன்னா இவரே தான் பண்ணி வைக்கிறது. என்ன கர்மவசியத்துவ கர்மவசிய மத்ய கூர்மாதி சாஜாத்திய பிரமஜனக சக்தி, அந்த பிரமத்தை. ஓ இது வந்து வராக அவதாரம் தானே பா, இதா இந்த லோகத்துல ஏதோ பாயிண்ட் இருக்கேன் இந்த வராகம் மாதிரி தான், அது ஒரு வராகமோன்னு ஒரு சாஜாத்திய பிரமத்தை கிரியேட் பண்ற ஒரு சக்தி. என்னடானா எப்படியே நினைச்சுட்டு இருக்கட்டான் என்னை பத்தி, இத இந்த ஆசுர பிரகிருதிகள் எங்கிட்ட வராத இருக்கிறதுக்கு இதுவே காரணமாகட்டும். சத்தத்தோட இருக்கணும்னு ஒருத்த வந்தான்னா போறோம், நாலு பேர் பிரகலாதன் மாதிரி கிடைச்சா போறோம் பெருமாளுக்கு. இந்த அநேக கும்பல சேர்த்து என்ன பண்ணும், அதனால என்ன பண்றாருன்னா அவரே பிரமத்தை உண்டு பண்றார் சாஜாத்திய பிரமம். எப்படின்னா இந்த சாதாரண மத்ய கூர்மாதிகளோட சமானமாக அந்த பெருமாளுடைய அவதாரங்களை நினைக்கக்கூடிய நினைக்க வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுதான் மாயாபலின்ற சப்தத்தினால சொல்லப்படுது. தோக்தம் அவரே சொல்றார், அவஜானந்தி மாம் மூடாஹ மானுஷீம் தனுமாசிதம் பரம் பாவமஜானந்தோ மம பூத மகேஸ்வரம் ஈசன்னபி மகாயோகீம் சர்வஸ்ய ஜெகத பிரபு கர்மண்யாரபதே கர்த்தும் கீனா கீனா சைவ துர்பலஹா. அதாவது அவர் சாதிக்கிறார், மாம் மூடாஹ அவஜானந்தி, என்னை மூர்க்கர்கள் மூடர்களானவர்கள் அபமானம் செய்கிறார்கள். ஏனால் மனுஷனுடைய சரீரத்தை நான் எடுத்துட்டு இருக்கணும், மானுஷியின் தன்னும் ஆசித்தம்
என்னுடைய பரம்பாவம் அஜானத்தை, என்னுடைய உத்கிருஷ்டமான ஒரு சுபாவத்தை பாவத்தை அந்த சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம இத்தியாதி நிரூபகமான சப்தங்களுடன் கூடிய என்னுடைய உயர்வை அபாத பாத்மா விஜரஹா விமிருத்தி விசோகா விஜிகசா விபாம சத்தியகாம இத்தியாதி அசத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ இத்தியாதி விசிஷ்டமான என்னை பரம்பாவம் என்னுடைய உத்கிருஷ்டமான பாவத்தை அஜானந்தா தெரிந்து கொள்ளாதவர்களான மம பூதமகேஸ்வரம் அதாவது எல்லா பூதத்துக்கும் மகேஸ்வரமான என்னை அவஜானந்தி பரியாசம் பண்ணுகிறார்கள் என்னை மத்ஸ்யகூர்மாதி அவதார சாதாரண மத்ஸ்யகூர்மங்களுடன் என்னை ஒப்பிட்டு பார்த்து அவமதிக்கிறார்கள். ஈசன் அபி மகாயோகி சர்வஸ்ய ஜெகத பிரபுஹூம் கர்மாண்யாரபதே கர்த்தும் கினாசே. அதாவது துர்பலமான ஒருத்தன் எப்படி கர்மாவை ஆரம்பிப்பானோ அந்த மாதிரி பெருமாளும் கர்மாவை ஆரம்பிக்கிறார். இங்க அவர் அவரே சாதிக்கிறார், எனக்கு நமாம் கர்மானி லிம்பந்தி நச்ச கர்ம நமே கர்மபலே ஸ்பிருகா. அப்படி இருந்தாலும் கூட நானும் எல்லாத்தையும் கர்மாவை பண்ணிட்டு தான் இருக்கேன். வர்த்தையவச்ச கர்மணி ஞானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையவச்ச கர்மணி என்று சாதிக்கிறார். அப்படி கர்மாணி ஆரம்பத்தை கர்த்தும் துர்லபனை போல தானும் கர்மாவெல்லாம் பண்றார். தேன வஞ்சைய வஞ்சைய தேலோகான். அதனால என்ன பண்றார், எல்லாரையும் வஞ்சிக்கிறார். இது பெருமாள் ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லப்பா, பெருமாள் அந்த எப்படியா இருக்கும் பார், நம்மளோட வந்து கூட சேர்ந்து காரியம் பண்றது பார் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கிருஷ்ணரையே அபமானப்படுத்தினா பாருங்க. மாயா யோகேன கேசவா, அந்த மாயையினால் எல்லோரையும் வஞ்சிப்பிக்கிறார், ஏமாற்றி விடுகிறார். நம்மளோடய கூடவே இருப்பார், ஆனால் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. பகவதாப்பி பகவானே சொல்றார், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் அகம் வோபாந்த போஜாத்தா இதி ஸ்வவாக்கியேனாபி மோகயதா சர்வ. பாருங்க அவரே என்ன பண்றார், ஆத்மானம் மானுஷம் நானே மனுஷன் தான் நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு போட்டு போட வேண்டியது. அதனால எல்லாரும் பாத்தியா பெருமாளே தன்னை மனுஷன் தான் சொல்லியிருக்காரு இவா நினைச்சுக்கார். ஆனா வஸ்துதா இதெல்லாம் மோகனத்துக்காக பண்றது. வஸ்துதா சர்வசக்தி யுக்தனான பெருமாள் சர்வஜனான ஸ்ரீமன் நாராயணனே ராமர். ஆனாலும் ஆத்மானம் மனுஷம் பண்ணியன்னு சொன்னா பத்தியா ராமர் ஐயோ பாவன் நாம சொல்றோம். ஏன்னா வஸ்துதா ராமம் தசரதாத்மஜம் மாம் என்ன ஆத்மானம் மன்யே மானுஷம் மன்யே நான் மனிதன்றே நினைக்கிறேன். அகம்போ பாந்தவோ ஜாதா நான் உங்களுக்கு எல்லாம் பந்துவாகி விட்டேன் அப்படின்னு தானே சொல்றார். இதெல்லாம் எதுக்குடா சொல்ற, மோகனம் பண்றார் அவர். சர்வஜேன சர்வசக்தி நாபி, சர்வசக்தி யுக்தனாக இருந்தும் கூட இப்படி பண்றார். எல்லாரையும் மாயாபலேன பவதாபி நிகுஹியமானம் பவதாபி பலேன தொத் பலமேவ ஸ்வபலம் உபாதாய என உன்னுடைய பலத்தையே ஸ்வசேவாயாம் பிரவிற்த்த உன்னுடைய பலத்தையே தன்னுடைய பலமாக நினைத்து எவன் ஒருவன் கைங்கரியத்தில் பிரவிற்த்தமாகிறானோ அவனை கூட என்ன ஸ்வவசீகிருத்திய தொத்தோப்பி பலியாம் சோ பவந்தி இது பக்தானாம் பிரபாவாதிசய வெஞ்சனார்த்தோ அபிஷப்த. ஸ்வவசீகரணம் பண்ணி உன்னை காட்டிலும் அவனே பலவான் என்று அவனுக்கு ஒரு விதமான எண்ணத்தை உண்டு பண்ணி நீயே பெரியவனாக இருந்தும் கூட என்னை பெரியவனாக காட்டிக்கொள்ளாமலேயே எதிர அவனையே பலவானாக காண்பித்து கொடுத்து நிகுஹ்யமானம் நிதராம் பிரச்சாத்தியமானம் எப்பொழுதும் உன்னை நீ மறைத்துக் கொள்ளுகிறாயே அப்படிப்பட்ட பரிபிரணிம சுபாவத்தை சாஸ்திரத்தா பிரதமம் விசதம் அவகச்சந்தி பஷ்யந்தி சாஸ்திரத்தின் மூலமாக நன்கு பார்க்கிறார்கள். பஷாத் யோக பலேன சாட்சாத் குருவந்து அதற்கு அப்புறம் சாஸ்திரம் மூலமாக தெரிந்து கொண்டு சாஸ்திர யோனித்வாதம்ன்றதெல்லாம் அப்படிதானே சாஸ்திரம் தானே, பெருமாளை பத்தி சொல்றதுக்கு நம்மளுக்கு வேற என்ன இருக்கு. அதனால சாசனாத் சாஸ்திரம் பிரம்மவிதாப்னோதி பரம் இத்தியாதி வாக்கியங்களால் நமக்கு சொல்லப்பட்ட அந்த சாஸ்திரம் இருக்கிறதே அதன் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறார்கள். பஷாத் யோக பலேன சாட்சாத் குருவந்து வெறுமை தெரிஞ்சுக்கொள்ளதான் முடியும் சாஸ்திரத்தினால, தெரிஞ்சுட்டு சாட்சா்காரம் பண்றதுக்கு தியானத்தை ஆலம்பிக்கிறார்கள் அவலம்பிக்கிறார்கள். யதாக சனசுஜாதா சனசுஜாதர் சொல்ற யோகினஸ்தம் பிரபஷ்யந்தி பகவந்தம் சனாதனம் இதி. யோகிகள் தான் அந்த பகவானை பார்க்கிறார்கள், சாஸ்திரத்தினால் தெரிந்து கொள்ள மட்டும்தான் செய்கிறார்களே தவிர சாஸ்திரத்தினால் பார்ப்பதில்லை. யோகிகள் தன்னுடைய யோகசக்தியினால் பார்க்கிறார்கள் என்று சனத்குமாரர் சாதிக்கிறார். யோகினஸ்தம் பிரபஷ்யந்தி பகவந்தம் சனாதனம் என்று கேசிதி துர்லபத்துவ சூச்சனார்த்தம் சிலர் என்று சொல்வது எதற்குனா ரொம்ப கம்மி பேர் தானே இருக்கா, துர்லபம் அந்த மாதிரி மனுஷால் கிடைக்கிறதே அரிது அப்படின்றத சொல்றதுக்காக கேசித்துன்ற சப்தம் சொல்லப்பட்டது. கீயத்தேஹி ச மகாத்மா சுதுர்லபா வாசுதேவ சரவதி ச மகாத்மா சுதுர்லபான்னு சொல்றாரு பாருங்க. அந்த தௌர்லபியத்தை தான் துர்லபத்துவத்தை தான் இங்க கேசித்துன்ற சப்தத்தினால சொல்றார். ஸ்ரீ பௌஷ்கர சம்ஹிதையிலையும்
துர்லபா பகவத்யோக பாவினோ புவி மானசா மாணவாக. இந்த பூமியில் பகவத்யோக பாகினா, பகவத்யோகத்தை அடைந்தவர்கள், பகவானுடல் நித்திய சம்ஸ்லேஷம் செய்பவர்கள், எப்பொழுதும் அவனையே நினைப்பவர்கள் மிகவும் துர்லபாகா புவி மாணவாக, அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியில் கம்மி. சுலபம் சாஸ்வதம் பதம், அவரை எப்பொழுதும் பார்ப்பதனாலும் எப்பொழுதும் அவரை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதனாலும் சாஸ்வதம் பதம் சுலபம், சாஸ்வதமான பதம் என்று சொல்லக்கூடிய வைகுண்டமானது அவனுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியது. அனிஷம் சர்வஜன மோகனே கலியுகே பி, அனிஷம்னா என்ன அர்த்தம்னால் எப்பொழுதும் அர்த்தம், சர்வஜன மோகனே எல்லா ஜனங்களையும் மோகம் பண்ணக்கூடிய அந்த கலியுகத்துல கூட என்ற அர்த்தம். அனிஷம் எப்பொழுதும் கலியுகத்துல கூட சுவாமி, ஆமா கலியுகத்திலையும் நிச்சயமா பெருமாளை தெரிஞ்சுக்கிறவா கேச்சித்து சில பேர் இருக்கிறார்கள். உக்தம் ஹி பகவதா சௌனகேன கலவு கிருதயுகம் தஸ்ய கலிஸ்தஸ்ய கிருதயுகே எஸ்ய சேத்தசி கோவிந்தோ ஹிருதயே யஸ்ய நாச்சுதா இதி. அவனுக்கு கலியுகமே கிருதயுகமாகும், யாருடைய மனசில் கோவிந்தன் இருக்கிறானோ தஸ்ய கலிஸ்தஸ்ய கிருதயுகத்திலும் கலியுகம் தான் இருக்கும். எவனுடைய மனசில் அச்சுதன் விளங்கவில்லையோ அது யுக தர்மம், யுகம் யுகத்து மேல தோஷம் போடக்கூடாது. அது என்னடன்னா யாருடைய மனசுல பெருமாள் கோவிந்தன் எப்பவும் இருக்கிறானோ அவன் எஸ்ய சேத்தசி கோவிந்தா தஸ்ய கிருதயுகம் பவதி, அவனுக்கு கிருதயுகம் தான் அது. அவன் கலியுகத்திலே இருந்தான்னா கூட அவன் மனசுல கோவிந்தன் இருந்தா அது கிருதயுகம். அவன் கிருதயுகத்திலே இருந்தான்னா கூட மனசு கோவிந்தன்ல லைக்கலன்னா அயசிய மனசி அச்சுதா நிவசதி சக கலியுகா, கிருதயுகமும் கலியுகமாகும். தொதனன்யபாவா தொதேக விஷய சித்தவருத்தையா, உன்னை தவிர வேறு எதுவும் நினைக்காமல் சித்தவருத்தி பூர்த்தியாகவே சித்தத்தினுடைய விருத்தி வர்த்தனம் அது எப்பொழுதும் உன் விஷயமாகவே எவர்களுக்கு இருக்கிறதோ பிரயோஜனாந்தர சரண்யாந்தர தியாகினஹா இது பாவஹா, வேற ஒரு பிரயோஜனத்தையோ வேற ஒரு சரண்யன் எனக்கு இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் ரட்சகர் இருக்கார்ன்ற எண்ணத்தையோ விட்டவர்களான வேற பிரயோஜனத்தை அபேட்சிச்சும் பெருமாளிடத்துல போக மாட்டாள், வேற ஒரு சரண்யன் இருக்கான் ஆன்ற என்ற எண்ணத்திலையும் போக மாட்டான். பிரயோஜனாந்தர சரண்யாந்தர தியாகினஹா, வைகுண்டத்தை தவிர வேற எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காதவர்கள் சரண்யனான இந்த பெருமாளை காட்டிலும் வேற ஒருவன் இருக்கிறான் என்ற எண்ணத்தையும் விடுபவர்கள். ஸ்ரூயதே எத்தத் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் இத்தியாரப்ய எத் பூத யோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ கேச்சித் அனிஷம் பஷ்யந்தின்னு சொன்னார் பாருங்கோ, அது உபனிஷத் வாக்கியமே சொல்றது. அந்த அத்ரேஷ்யமாகவும் அக்ராஹ்யமாகவும் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களால் தெரிந்து கொள்ள முடியாத அந்த பெருமாள் இருக்காரே, அவர் பூதயோனிம் தீராஹ் பரிபஷந்தி கஷ்டித் தீராஹ பிரத்யபகாத்மானம் ஐக்ஷத்து என்று உபனிஷத் அநேக இடங்களில் அவன் தீரனானவன் பார்க்கிறான், தைரியசாலியானவன் பார்க்கிறான். ஞான பிரசாதேன விசுத்த சத்வ ததஸ்துதம் பஷ்யதி நிஷ்கலம் தியாயமானஹா என்று உபனிஷத், ஞான பிரசாதத்தினாலே விசுத்த சத்வஹா விசுத்த சத்வமயமான ஒருத்தன் ததஸ்துதம் பஷ்யதி, பிறகு அவனை பார்க்கிறான் அந்த கடவுளை அந்த பெருமாளை பார்க்கிறான் நிஷ்கலம் தியாயமானஹா, அவனை சம்பூர்ணமாக தியானம் பண்ணுபவன் நாயமாத்மா பிரவசன லப்யஹா இத்தியாரப்ய, இந்த பெருமாளானவர் பிரவச்சனம் பண்ணுவதால் அடையப்படுகிறாரா என்றால் இல்லை. இத்யாரப்ய தஸ்யை வா தஸ்யை சாத்மாவினதேதனும் ஸ்வாம், அவன் யாரை தான் எந்த ஒருவன் உபாசகன் தன்னை சரணடைகிறானோ அப்படிப்பட்டவனே அவன் விடாது தன்னுடைய தியானம் வரும்பாடி செய்கிறான். தஸ்யை சாத்மா அவனுக்கு தன் தன்னுடைய விரிவுரையை அளிக்கிறான், தன்னை பற்றிய விரிவுரையை அளிக்கிறான். தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம், அந்த துர்தர்ஷனான கூடம் அனுப்பிரவிஷ்டம் கூடமாக எல்லா வஸ்துக்களிலும் அந்த பிரவிஷ்டனான குஹாஹிதம் குகையில் இருப்பவனான கஹ்வரேஷ்டம் கஹ்வரத்தில் இருக்கக்கூடிய புராணம் பழையவனான அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா, அத்தியாத்ம யோக அதிகமத்தினால் அத்தியாத்ம யோகம் என்ற ஒன்றினால் தேவம் மத்வா தேவனை தெரிந்து கொண்டு தீரஹா தைரியசாலியானவன் ஹர்ஷசோகௌ ஜஹாதி சந்தோஷத்தையும் விடுகிறான் சோகத்தையும் விடுகிறான். ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடோத்மான பிரகாசத்தை எல்லா இடத்திலும் கூடமாக இருக்கிற இந்த பெருமாள் யாருக்கும் புலப்படுவதில்லை என்று மாயாபலேன பாவதாபி நிகுஹ்யமானம் என்பதற்கு பிரமாணங்களை சாதிக்கிறார். திருஷ்யத்தே துவக்ரியா புத்தியா சூக்ம கஷ்டி தீர பிரத்யகாத்மான ஐக்ஷத்தின்ற மாதிரியாக யோனோ ஒருத்தன் சூக்மமான புத்தியினால் அக்ரியமான புத்தினால் அதாவது திருடமான புத்தினால் கூர்மையான புத்தினால் எவனாலோ ஒருவனால் தான் நீ பார்க்கப்படுகிறீர். சுவாத்தியாய சக்ஷுஹூத ஏகமஸ்ய யோகோ தித்தீயம் அபிவீக்ஷணாய
அதாவது சுவாத்தியாயம்ன்றது ஒரு சக்ஷுகு, அதாவது அது ஒரு யோகம் மாதிரி. ரெண்டாவது ரெண்டாவது சக்ஷுகு யோகம். அது எதுலான்னா பெருமாளை பார்க்கறதுக்காக முதல் சக்ஷுகுன்றது சுவாத்தியாயம் சாஸ்திரம். ரெண்டாவது என்னதுலான்னா அதுதான் யோகம் பெருமாளை பார்க்கறதுக்கு. அத்தியனம் அப்புறம் அத்தியன மனன நயனஹா அஸ்ய திரஷ்டா ந மாம்சச்சக்ஷுரபி அபிவீக்ஷதே வீக்ஷதே தமிதி. இந்த மாம்ச சக்ஷுவானது அவனை பார்ப்பதில்லை, ஆனால் தியானத்தினால் அத்தியனத்தினால் மனநத்தினால் அந்த ரெண்டுமே யாருக்கு கண்ணு போன்று இருக்கிறதோ அவனால் தான் இவன் பார்க்கப்படுகிறான். அத்தியனம் பண்ணணும், அதை பண்ண விஷயத்தெல்லாம் மனநம் பண்ணணும், அதையே தியானம் பண்ணணும், அவன் பார்க்கிறானே தவிர கடவுளை இந்த மாம்ச சக்ஷுஷ்னால் இந்த பௌத்திகமான சக்ஷுஷ்னால் பார்ப்பதில்லை. ஸ்மரியதேச்ச ஏ தமேவ பிரபத்யந்தே நதே முஹ்யந்தி மாணவாஹாம். எவன் ஒருவன் அந்த பெருமாளையே சரணாக தேடுகிறானோ நதே முஹ்யந்திமா அவனுக்கு எப்பவும் மோகம் அடைவதில்லை, அஜ்ஞானம் ஏற்படுவதில்லை. பக்தியா துணன்யா சக்கியாமேவம் விதோர்ஜுனாம். அனன்யா பக்தியா, வேறு எவரிடத்திலும் இல்லாத ஒரு சுத்தூயதான என்னிடத்தில் மட்டும் இருக்கக்கூடிய பக்தியினால் நான் தெரிந்து கொள்ளப்படுபவன் என்று பெருமாள் சாதிக்கிறார். ஞாத்தும் திரஷ்டும் சதத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப, என்னை தெரிந்து கொள்ளவும் பார்க்கவும் முடியும், தத்துவத்தா பிரவேஷ்டும் என்னில் நுழைந்து கொள்ள முடியும், தத்துவேன பிரவேஷ்டும் ச பரந்தப என்று கீதையில் அர்ஜுனனை பார்த்து சொல்லுகிற வச்சனங்களை எல்லாம் எடுத்து மாயாபலேன மாயையினுடைய பலத்தினால் நீ எவ்வளவுதான் நிகுஹ்யமானம் கோபனம் பண்ணக்கூடிய மறைக்கக்கூடிய விஷயங்களை கூட பெரியவர்கள் கேச்சித்து தீராகா அனன்ய சேதசா பார்க்கிறார்கள், உன்னை பஷ்யந்தி பார்க்கிறார்கள், சாஸ்திரத்தினால பார்க்கிறார்கள், சாஸ்திரத்தையே கண்களாகவும் உடைய சாஸ்திரைக்க சக்ஷுஷ்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் உன்னை அவசியம் தொழுகிறார்கள் பார்க்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியத்தை பாஷ்யத்தில் சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறார். இன்னொரு தடவை இந்த ஸ்லோகத்தை வாசிச்சுறேன், எல்லா அர்த்தத்தையும் மனசு வச்சுக்கோங்கோ. உல்லங்கித த்ரிவித சீம சமாதிசாயி சம்பாவனம் தவ பரிவ்ரடிம ஸ்வபாவம் மாயாபலேன பவதாபி நிகுஹ்யமானம் பஷ்யந்தி கேசிதனிஷம் த்வதனன்யபாவாஹம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.